தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 113 பேருக்கு டெங்கு காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பரவல் வேகமெடுத்து வருகிறது. இதில் கடலூர் மாவட்டத்தில் வடலூர், வல்லம்படுகை, வரக்கால்பட்டு ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த 6 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் உள்ளிட்ட 5 பேரும், மதுரை சக்கிமங்கலம், தெப்பகுளம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 5 பேரும் டெங்கு பாதிப்பால் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுக்கோட்டை மற்றும் கும்பகோணத்தில் தலா 3 பேரும், நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பெண் 1 பேருக்கும் டெங்கு தொற்று உறுதியாகியுள்ளது. இதனால் தமிழ்நாடு முழுவதும் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் 113 பேருக்கு டெங்கு பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இதையடுத்து நோய் பாதிப்பை கட்டுப்படுத்தும் பணிகளில் மக்கள் நல்வாழ்வுத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் டெங்கு கொசுக்களை ஒழிக்கும் பணிகளில் 3000-க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் கூறினார். இதேபோன்று பிற மாவட்டங்களிலும் சுகாதார பணியாளர்கள் பல்வேறு குழுக்களாக பிரிந்து நோய் தடுப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வீடுகளில் தேங்கியுள்ள தண்ணீரில் டெங்கு கொசுக்களின் முட்டை இருக்கும் பட்சத்தில் தண்ணீரை அகற்றுவது, கொசு முட்டைகளை அழிப்பது போன்ற பணிகளில் ஈடுபடுவதுடன் கொசு மருந்து தெளிக்கும் பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.